வீடு வாஸ்துப்படி அமைஞ்சாதா நல்லா இருக்குமா? அது வாஸ்துப்படி இல்லைன்னா அது எப்படி எல்லாம் மாத்துறது? நிச்சயமாங்கம்மா, இப்ப நீங்க சொன்ன எல்லா விஷயத்துக்குமே இறை பேராற்றலுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றேன். அது போலவே ஒரு வீடு வந்து வாஸ்துப்படி அமைந்தால் மட்டுமே வாழ்க்கையில சிறப்படைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நான் உறுதியா இருக்கேங்கம்மா. அதனால ஒவ்வொரு வீடுகளுக்கும் நான் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக போகும்போது அதுக்குண்டான பரிகாரங்கள் எதுவும் கிடையாது. நிச்சயமா மாற்றம் ஏற்படுத்திதான் ஆகணும் அப்படிங்கிற நிலையில இருக்கும்போது மாத்திதான் ஆகணும். ஏன்னா கண்ணீருக்கு வேண்டிய இடத்துல மூக்கு வச்சா அது சரியா இருக்காது. அப்ப அந்தந்த பகுதிகள் பாதிக்கும் போது அது தொடர்பான பிரச்சனைகளை அந்த குடும்பத்தினர் சந்திச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல வந்து இந்த வாஸ்து முறைப்படி வீட்டை மாற்றும் போது நிச்சயமா நல்ல மாற்றத்தை இந்த இயற்கை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு சொல்றோம். ஆனா அதை மாத்துறதுக்கு உண்டான கால அவகாசம் அவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் காலங்கள் வந்து அவங்க அதுக்குண்டான பொருளுக்கோ இல்ல வந்து அதுக்குண்டான அந்த டைம் அவங்களுக்கு செட் ஆகணும், வீட்டுல எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், இது போல சில விஷயங்கள்ல தடைகள் வரும்போது அதை மாற்றக்கூடிய என்ன மாற்றங்களோ அதை மாற்றக்கூடிய தெய்வ வழிபாடுகளுக்கு சொல்றேன். அந்த வீட்டுக்குண்டான தெய்வம் என்ன, அதை தொடர்ந்து வழிபடும் போது என்ன மாற்றம் வரும், எப்படின்னா வீட்டை மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு தெளிவா சொல்லும் போது பாத்தீங்கன்னா நிச்சயமா எல்லாருமே அந்த குறைந்த காலத்துல வந்து அவங்க அந்த வீட்டை வந்து வாஸ்தப்படி மாற்றத்துக்குண்டான அமைப்பை இயற்கை இறை பேராற்றம் கொடுக்குது, அதை மாற்றிக்காங்க. அப்புறம் நிச்சயமா வந்து வாஸ்துப்படி வீடு மாத்தினா மட்டும்தான் நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒவ்வொருத்தருக்கும் புரியுற மாதிரி சொல்றதுனால எல்லாருமே நான் இன்னைக்கு வாஸ்து பாக்குறதுக்காக எந்தெந்த வீடுகளுக்கு போனேன் அவங்க எல்லாருமே மிக சிறந்த வளர்ச்சி பாதையில தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில சொல்ற எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி மிக பிரம்மாண்டமான வெற்றி பாதையில இருக்காங்கம்மா. சரி, அதுல சில வார்த்தையில் மாற்றம் வாழ்க்கையில் மாற்றம்னு சொல்லி நல்ல வார்த்தைகளை பேசுறது, மைண்ட் பவர் அதாவது ரகசியம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா வாஸ்துப்படி வீடு மாத்துறாங்க, அமோகமான வெற்றி அடைஞ்சிட்டு இருக்காங்கம்மா. நன்றி. சூப்பர்மா, நிறைய நேரில் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு கேள்வி என்ன, இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியா இருக்கும் இது வந்து உலகம் தோன்றிய நாட்கள்ல இருந்தே ஒரு சந்தேகம், ஒரு பதட்டம், ஒரு பயம். ஆனா இந்த ஒரு 150 நாட்களா வந்து எல்லாருக்குமே ஒரு மாபெரும் பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. ஏன்னா பிஸ்னஸ், ஹியூஜ் பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பயம் என்னன்னா அடுத்து நம்ம எப்படி இதுல இருந்து மூவ் பண்றது, எப்படி டெவலப் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, லைஃப்ல இப்போ ஜஸ்ட் என்ட்ரி ஆகக்கூடிய இளைஞர்களுக்கு என்னன்னா, ஓகே ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம், நம்ம ஒரு தொழிலதிபரா ஆகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்றது, இன்னைக்கு உலகமே வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பயம். ஸோ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணணும்னா என்ன பிஸ்னஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறதை விட எந்தெந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம கையில எடுத்துக்கலாம்? நல்ல விதமா, அதாவது பிசினஸ் வியாபாரம் தொழில் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து வணங்க வேண்டிய இறைவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரனோட அம்சமான திருப்பதி பாலாஜி, திருப்பதி பெருமாள் தான் வந்து நம்ம வந்து ஒரு தொழில வெற்றி அடைய கொடுக்க வேண்டிய ஒரு மாபெரும் சக்தி. அந்த இறையாற்றல நம்ம வந்து சரணாகதி அடையும் பொழுது நிச்சயமா நம்ம ஆரம்பிக்கிற தொழில் வந்து மிக சிறப்பான முன்னேற்றத்துல கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த இறையாற்றல் கொடுக்கும். அப்ப அந்த இடத்துல என்ன நம்ம பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம வியாபாரம் எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கோமோ ஃபர்ஸ்ட் அந்த இடத்தோட வாஸ்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கணும். வீடு அதாவது அந்த ரூமுக்குள்ள ஒரு அறையோ இல்ல ஒரு பெரிய ஒரு ஹாலோ இல்ல பெரிய இடமோ எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்த வந்து வாஸ்துப்படி அமைக்கணும். அதுக்கு முக்கியமான அமைப்பு வெளிப்புற வாஸ்து. அந்த இடத்துக்கு வந்து தெருக்குத்து எப்படி வந்து தெரு எப்படி போயிட்டு இருக்கு, அது எந்த கார்னர்ல இருக்கு, இதையெல்லாம் பார்த்துதான் ஒரு வியாபார நிறுவனத்தை நம்ம அமைக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாஸ்துக்கு முக்கியத்துவம் நிச்சயமா கொடுக்கணும். அது போலவே அந்த இடத்துக்குள்ள வந்து இறை வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிச்சயமா திருப்பதி பாலாஜி படம் நின்ற கோலத்தில் உள்ள பெருமாளை நம்ம வச்சு வணங்குறது நிச்சயமா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அந்த இடத்துல கொடுக்கும். தொழில் வளர்ச்சி அப்படின்னு சொல்லும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு திருப்பதி பெருமாளோட வழிபாடு. அதை தொடர்ந்து செய்யும் பொழுதும் நிச்சயமா வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றி. வாஸ்து, இறையாற்றல் துணை, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம பண்ணும் பொழுதும் தான தர்மங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போதும் எந்த தொழிலாக இருந்தாலுமே மிக சிறப்படைய முடியும். ஆனா வந்து இந்த காலகட்டத்துல நம்ம உடனடியா நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நிச்சயமா ஜெயிப்போம், எல்லாருமே ஜெயிப்போம். ஜெயிக்க நம்ம எல்லாருமே நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்றது நம்ம வாழ பிறந்தவர்கள் அல்ல ஆழ பிறந்தவர்கள் அப்படிங்கிற எந்த தன்னம்பிக்கையோட எல்லாருமே ஒரு தொழில ஆரம்பிக்கும் போது நிச்சயமா பிரம்மாண்டமான வெற்றி காத்திருக்கிறது. இந்த தற்சமயத்துல இருக்கிற இந்த விஷயத்த பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நிச்சயமா நல்ல எதிர்காலம் எல்லோருக்குமே இருக்குது அப்படிங்கிற தன்னம்பிக்கையை கொண்டு வாங்க, மிக சிறப்பான மாற்றம் எல்லாருக்குமே வரும். நன்றி, ரொம்ப நன்றிமா. திருப்பதின்னு சொன்னே எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு, அதுக்கு முன்னாடி நம்ம கூட நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம்மா, யார் எங்கன்னு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் குரோம்பேட்ல இருந்து ராதிகா பேசுறேன் மேடம். சொல்லுங்க ராதிகா, உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேட்டுக்கலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் ராதிகா. வாழ்க வளமுடன் மேடம்.
முன்னாடி நாங்க வீடு ஷிஃப்ட் ஆகி வந்தோம் மேடம். அப்ப ஆக்சுவலா வந்து எல்லா இடத்துலயும் அந்த கட்டிலு பீரோ எல்லாம் அங்கங்க வச்சிட்டோம். அப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு எங்க வீட்டுக்கு ரொம்ப உடம்பு சரியாம போயிடுச்சு. என்ன உடம்புன்னு தெரியல, 2-3 டாக்டர்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தோம், ஒண்ணுமே முடியல அவருக்கு, வந்து சொல்ல முடியாத மேடம் அது. இது அதனால ரொம்ப உடம்பு முடியாம போயிச்சு, என்ன காரணம்னே தெரியல அவருக்கு. உடம்பு ரொம்ப சரியில்லாம இருந்தது, நானும் கூட்டிட்டு போயிட்டு வருவேன், என்னடா என்ன காரணம் தெரியல, என்ன சாமியும் வழிபாடு பண்ணுவேன், கோயிலுக்கு போயிட்டு வருவேன், அர்ச்சனை பண்ணுவேன், நல்லா இருந்த மனுஷன் இப்படி இருக்கா ஆயிட்டாரு அப்படின்ட்டு. இல்ல வீடுதான் நம்ம இப்போ காலி பண்ணிட்டு வந்தோமே, அதனால ஒரு நாள் இதாச்சு. அப்புறம் வந்து உங்க புரோகிராம பார்த்தேன் மேடம், புதுவிகம் நிகழ்ச்சியில உங்க புரோகிராம பார்த்தேன் மேடம். அப்ப நீங்க சொன்னீங்க வடகிழக்க காலியாவீங்க, வந்து வெயிட் வைக்காதீங்க கடத்துல, அப்புறம் ஜன்னல் எல்லாம் திறந்து வைங்க, இந்த பெட்ரூம் ஜன்னலாச்சும் சாத்தி வைப்பேன், ஜன்னல் எல்லாம் திறந்து வைங்க, அப்படி வெளிச்சம் வரட்டும் அப்படின்னு சொல்லுவீங்க மேடம். அது நான் நகர்த்தி வச்சேன் மேடம், உங்க புரோகிராம் பார்த்துட்டு நான் அந்த கட்டில எல்லாம் நகர்த்தி வச்சேன், ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சேன் மேடம். நம்பினா நம்ம 15 டேஸ்க்குள்ள வித்தின் 15 டேஸ்க்குள்ள எங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப உடம்பு சரியா நல்லா சரியாயி வந்து அப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சாரு மேடம். அது உங்களை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம், உங்களால தான் வந்து எங்க வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியாச்சு மேடம். நான் வந்து பிரபஞ்சத்தோட ஒரு வேலையால் தான், அதனால வந்து இது எல்லாத்தையும் கொடுத்தது உங்களுக்கு பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க, நர்பவி நர்பவிங்கிற வார்த்தையை சொல்லுங்க. சொல்லிட்டு இருக்கேன் மேடம், சொல்லிட்டு இருக்கேன் மேடம். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம், புதுயுகம் சேனலுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எங்க வீட்டுக்காரர் இப்ப நல்லா நடமாடிட்டு இருக்காருன்னு அது உங்க ப்ரோக்ராம் பார்த்து நீங்க சொன்ன டிப்ஸ் அதெல்லாம் தான் எங்க வீட்டுக்காரர் சரியாச்சு மேடம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஏன்னா டாக்டர் வந்து சொன்னாங்க சரியாயிடும் சரியாயிடும் தான் சொன்னாங்க தவிர சரியாகல மேடம். ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க வடகிழக்குல காலியா வைங்க, அந்த இடத்துல வெயிட் போடாதீங்க, காலியா வைங்க அப்படின்னு சொன்னீங்க, அது மாதிரி வச்ச மேடம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம், சரியாயிடுச்சு எங்க வீட்டுக்காருக்கு. நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த இதுக்கு போனுக்கு, அது இப்ப கிடைச்சிது, அதுவும் தான் நல்லது. ரொம்ப சந்தோஷம் ராதிகா, உங்களோட முயற்சியை இன்னும் தொடர்ந்து நல்லபடியா இந்த நிகழ்ச்சியில சொல்ற எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா நீங்க இன்னும் பிரம்மாண்ட வெற்றி பெற இயற்கையை வணங்கி வாழ்த்துக்கிறேன். தொடர்ந்து இந்த விஷயத்த எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்குங்க, எல்லாருமே உங்களோட வீட்டோட வடகிழக்கு பகுதியை சுத்தமா வைங்க, வடக்கு கிழக்குல இருக்கிற ஜன்னல்களை ஓபன் பண்ணி வைங்க. நிச்சயமா இறைப்பேராற்றல் எல்லாரோட வாழ்க்கையில இது மாதிரி ஒரு மராக்கில நிகழ்த்தும் அப்படிங்கிறத இந்த இடத்துல அடியை பணிந்து சொல்றேன். நன்றி, வாழ்க வளமுடன். ஆமாம், நீங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு, மனசு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் பெருமாள் சொன்னீங்க, அதுவும் திருப்பதி பெருமாளை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய இடங்களில் நிறைய பெரியவர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், திருப்பதியிலேருந்து படம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது, அல்லது திருப்பதி போயிட்டு வரும்போது அங்கேருந்து படங்கள் வாங்கிட்டு வரக்கூடாதுன்னெலாம் இருக்குது. அது எந்த அளவுக்கு சரி, எந்த அளவுக்கு தவறு? ஏன்னா நீங்கள் திருப்பதி பெருமாளை பற்றி சொன்னோன்னே உங்ககிட்டே இந்த சந்தேகத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமே நினச்சேன். நல்லதுங்களா, அதாவது எப்பவுமே மனிதனோட வாழ்க்கையில நம்ம செய்யற முக்கியமான தவறுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து எதெல்லாம் வேண்டாத விஷயமோ அதை பத்தி தான் நம்ம அதிகமா எப்பவுமே சிந்திப்போம். இதுதான் முக்கியமா நம்ம செய்யற தவறா இருக்கு, இதை மாத்திக்கணும். இந்த மாதிரி எந்த ஐதீகமும் கிடையாது. இறைவனோட படத்தை வாங்கிட்டு திருப்பதி போயிட்டு இறைவனோட படத்தை வாங்கிட்டு வர்றதுலயும் எந்த தப்பும் கிடையாது. நம்மளை உருவாக்கின அல்டிமேட் அவரோட படத்தை வீட்டுல வச்சிருக்கிறது ஒரு நல்ல ஒரு நல் அதாவது தாயாரோட பெருமாளை வைக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் எப்படி சிறந்த தம்பதிகளோ அந்த மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கிற இடத்துல செல்வ செழிப்பு, இது போன்ற நல்ல விஷயங்களை கொடுக்கறது திருப்பதி பெருமாள் வழிபாடு. அப்ப அந்த நல்ல விஷயத்த ஃபாலோ பண்றதுக்கு நம்ம தயக்கமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, நல்ல மாற்றம் எல்லாரோட வாழ்க்கையிலயும் வரும். இன்னொரு விஷயம், இந்த தொழில் பத்தி நம்ம சொல்லும் போது நிச்சயமா திருப்பதி பாலாஜி படம் நின்ற கோலத்துல அஷ்டலட்சுமியோட இருக்கிற ஒரு படத்தை தொழில் ஸ்தாபனங்களுக்கு தொழில் செய்யற இடங்கள்ல வைக்கிறதும், பிளஸ் வந்து அதுக்கு வந்து புதன்கிழமை தோறும் துளசி மாலை போடுறதும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அந்த தொழில கொடுக்கும். அது போலவே எல்லாருமே வந்து ஒரு பிசினஸ் நம்ம பண்றோம்னா அந்த பிசினஸ்ல ஒரு பார்ட்னரா நம்ம வந்து பெருமாள் எடுத்துக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதாவது லாப நஷ்டங்கள் எது வந்தாலும் எல்லாமே பொறுப்பு பெருமாள் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து நம்ம வந்து இறையாற்றலுக்கு கொடுக்கும் போது நிச்சயமா எல்லா விஷயத்திலயுமே நமக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுப்பாரு இறைவன். அப்ப அந்த இடத்துல வந்து கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிற வார்த்தையும் அடிக்கடி சொல்றதையும் எல்லா விஷயத்தையும் அந்த பெருமாளுக்கே நம்ம வந்து சரணாகதியா கொடுக்கறதும் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நல்லது மட்டுமே கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். அதாவது நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கறத உறுதியான விஷயமா இறையாற்றல் கொடுக்கும். அப்ப அந்த இடத்துல கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்றதும், பெருமாளை வந்து நம்ம வந்து தொழில்ல பிசினஸ் பார்ட்னரா வச்சுக்கிறதும், அவருக்கு ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட்டை தனியா நம்மளோட
லாபத்துல எடுத்து வச்சிருந்து அது வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து பெருமாள் திருப்பதி போயிட்டு பெருமாள் கொண்டு அந்த பணத்தை வந்து தங்கமா மாத்தி அவரோட உண்டியல்ல செலுத்துறதும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்துல ஒரு முன்னேற்றம் பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். இதெல்லாம் செய்யும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள நேர்மறையான ஆற்றல் நிறைய ஆரம்பிக்கும், நல்ல வழியில சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வரும். இதெல்லாம் நல்ல விஷயங்களையே நம்ம தொடர்ந்து பண்ணும்போது ஆயிரம் கண்ணுடைய இந்த பிரபஞ்சம் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கும். நம்ம ஒரு அடி வச்சோம்னா நமக்கு 100 அடி நமக்கு வந்து பிரபஞ்சம் வந்து நம்ம நோக்கி வரும் அப்படிங்கிறதுல உறுதியா இந்த நல்ல விஷயங்களை பண்ணும்போது நிச்சயமான தொழில எல்லாருமே பிரம்மாண்ட அமோகமான வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சிறம் தாழ்த்தி சொல்றேங்கம்மா. எல்லாருமே ஃபாலோ பண்ணி சிறப்படைய வாழ்த்துக்கள்.